அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் மிக வேகமாக பரவிட்டிருக்கு. இந்த கொரோனா வைரஸிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள மத்திய அரசு ஒரு ஆப் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் ஆரோக்கிய சேது. இந்த ஆப்பில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுக்கு பக்கத்தில் யாராவது கொரோனா நோயாளி இருந்தால் உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இல்லை. இந்த ஆப்போட அபிஷியல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய கொடியினுடைய வண்ணத்தில் ஆர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதுதான் ஆரோக்கிய சேது அப்படின்ற ஆப். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இப்போ தமிழ் அப்படின்ற செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அத்தனை கொரோனா வைரஸ் தொடர்பான சில தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுடைய ப்ளூடூத் லொக்கேஷன் இதெல்லாம் ஆனில் வச்சுக்கோங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொரோனா வைரஸ் பாதித்த அந்த நோயாளியோடு இதற்கு முன்னாடி தொடர்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும் அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொரோனா அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினரையும் நண்பர்களையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு பதிவு செய்யவும் அப்படின்ற விஷயத்தை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சில தகவல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சில பர்மிஷன் கேட்கும், அதை அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாலினம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய வயது என்ன அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருக்கா, இருமல், காய்ச்சல், சுவாசிப்பதில் சிரமம் போன்ற இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்றது கேட்குறாங்க, நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கடந்த 14 நாட்களில் ஏதேனும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அதற்கான விடையை நீங்கள் தேர்வு செஞ்சுங்க. இது போன்ற சில கேள்விகள் கேட்பாங்க, அதற்கெல்லாம் பதிலாக நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதிலளித்த உடனே இப்போது நீ பத்திரமாக இருக்கிறாய் அப்படின்ற தகவல் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சமூக இடைவெளியை எப்படி கடைபிடிக்கிறது, உங்களை நீங்களே எப்படி சுய மதிப்பீடு செய்து கொள்வது, இந்த ஆப்பில் வரக்கூடிய அப்டேட்ஸை எப்படி நம்ம வந்து அடிக்கடி பார்க்குறது அப்படின்னு போன்ற பல்வேறு விஷயங்களை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நாம் எப்படி பாதுகாப்பாக இருப்பது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கொரோனா வைரஸ் பற்றிய பல்வேறு தகவல் எல்லாமே நமக்கு PDF வடிவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்க முடியும். இன்றைக்கி அவசியமாக தேவைப்படக்கூடிய இந்த விஷயத்தை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.